நான் சுப்பிரமணி. வாங்க தம்பி. ஏதி பத்தாச்சு, பணம் ஒன்றும் இல்லை, சீட்டு கட்ட மாட்டுற மற்றவங்களாம் கரெக்டாக கட்டிகிட்டு இருக்காங்க. இல்லை தம்பி, அலைய விட்டுக்கிட்டே இருக்க. ஆடு கறக்கவும் பூனை குடிக்கவும் கரெக்டாக இருக்கும் வருமானம். ஏன் என் பையன் அனுப்புனனையும் கண்டிப்பாக கொடுத்துருந்தேன் தம்பி, வீட்டில் வந்து கொடுத்துருந்தேன் தம்பி. பார்த்து கொடுக்க பாரு. சரி தம்பி, சரி தம்பி. ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்காத, அவ்வளோதான் சொல்ல முடியும். கொடுத்துருந்தேன் தம்பி, கொடுத்துருந்தேன் தம்பி. சரிங்க தம்பி. ஹலோ தம்பி. ஹலோ அப்பா, சொல்லுங்கப்பா. தம்பி பணம் போட்டுருவோம் சொன்ன தம்பி, இன்னும் இல்லை தம்பி. ஆமாப்பா, பேங்க் சர்வர் கொஞ்சம் பிஸியாக இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் அனுப்பிவிட்றேன். அதான்ப்பா, சீட்டுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லி சுரேஷ் தம்பி வந்து சத்தம் போட்டு போ தம்பி. அப்படியாப்பா, இந்த வேலையில் இருக்கேன், ஃப்ரீ ஆகிட்டு அனுப்பிவிட்றேன். ஆ சரி தம்பி, சரி தம்பி, சரி அப்போட்டு. ஆ சரிப்பா. பணம் போட்டு விட்டேன் போல. ஹலோ. ஹலோ சார், சுப்பிரமணி சாரா? ஆமாங்கய்யா, நீங்கள்? சார் நாங்கள் கால் சென்டர்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கய்யா. உங்கள் மொபைல் நம்பருக்கு பம்பர் பிரைஸாக 100,000 ரூபா வின் பண்ணியிருக்கீங்க. 100,000? ஆமாங்க. எனக்காயா? உங்களுக்கு தான். நீங்கள் தானே சுப்பிரமணி? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, நான் தான் சுப்பிரமணி. உங்கள் மொபைல் நம்பருக்கு குலுக்கல் முறையில் மொதல் பரிசு விழுந்திருக்கியா? அப்படியாயா? காசு காசு அப்பையா கிடைக்கும். பணத்தை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே போட்டு விட்ருவோம்யா. உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பர் மட்டும் சொல்லுங்கள். இந்த இந்த சொல்கிறேன், ஒரு நிமிஷம். ஆமாம், இது முன்னாள் நம்பரா தம்பி? ஆமாங்கய்யா, முன்னால் ஒரு 16 நம்பர் இருக்கும் கார்டில், அதை அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கய்யா. தம்பி, 08 08 72 72 08 08 961 961 72 63 72 63 சைவர் 71 தம்பி. சைவர் 71. கேர வேண்டிய 100,000 ரூபா அமௌண்ட் இப்போ போட்டு விட்ருவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 10,000 ரூபா அமௌண்ட் மட்டும் டேக்ஸ் காண்டி கட்ட வேண்டியிருக்கும் சார். 10,000 ரூபா கட்டணும் தம்பி, இப்போயே கட்டணும் தம்பி. ஆமாம் சார், இது வெறும் டேக்ஸ் அமௌண்ட்டு தான் சார். உங்களுக்கு இந்த 100,000 ரூபா அமௌண்ட் போட்டு விடும் போது இந்த 10,000 ரூபா அமௌண்ட்டையும் திரும்ப சேர்த்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் சார், கவலைப்படாதீங்க சார். சரிங்க. சுப்பிரமணியே தம்பி, ரெண்டு சட்டை ரெண்டு பேண்ட்டு சாயந்தரம் கொடுத்துங்க. சரி தம்பி, போயிட்டு தம்பி. தம்பி கார்த்தி என்னண்ணே? தம்பி இந்த பேண்ட்டை நான் தேய்ச்சி கொடுத்துட்றேன், நாளைக்கெல்லாம் கொண்டு வாங்க தம்பி. நாளைக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன். ஏண்ணே, வெளியூர் எங்கேயும் போகிறீங்களா? இல்லை தம்பி, கடவுளாக பார்த்து ஃபோனில் பம்பர் குழுக்கள் 100,000 ரூபா பரிசு வந்துருக்கு தம்பி. ஆ, 100,000? ஆமாம் தம்பி, என்னத்துக்கு தம்பி ஃபோன் வந்துச்சு? 100,000 ரூபா பரிசு உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. 100,000? 10,000 ரூபா டேக்ஸ் எடுத்துக்கன்னு சொன்னாங்க. 100,000 ரூபாயா? ஆமாம் தம்பி. எங்கே கொடுங்க பாப்போம். இந்த ஃபோனில் பாருங்க. நம்ப முடியலையே. ஆமாண்ணே, 10,000 எடுத்துருக்காங்க. 10,000 எடுத்தாங்க தம்பி. அப்போ 100,000 நான் கொண்டாந்து போட்டுறாங்க தம்பி. ஒரு நிமிஷம் நான் ஆனால் ஃபோன் பண்ணி கேட்கவா? கேளுங்க தம்பி. The Airtel number you are trying to reach is currently not reachable. இங்கே போக மாட்டேங்குது, நாட் ரீச்சபிள் வருதுனே. தம்பி நூறுடா போட்டு பாருங்க தம்பி. அண்ணே மொத்தமாக அடிச்சிட்டாயே, 10,000 வராது, 100,000 வராது. தம்பி என்ன தம்பி சொல்லுதீங்க? என் மகன் கடங்காரர்கள் கொடுக்க வேண்டி இப்போ தான் தம்பி குறைந்து முன்னால் காசு அனுப்பிவிட்டான். அவங்களுக்கு என்ன பண்ண சொல்லு தம்பி, காசு வராது தம்பி. கொஞ்சம் பார்த்துருக்க வேணாமாண்ணே, வராதுன்னு அது பேங்க்காரங்களே சொல்கிறாங்க. பின் நம்பர் ஏடிஎம் நம்பர்லாம் யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு. இனிமேலாவது கொஞ்சம் கவனமாக இருக்குண்ணே. பலாக்காய்க்கு ஆசைப்பட்டு கிழாக்காய் எல்லாம் போச்சு தம்பி. என் பிள்ளைகளை எப்படி தம்பி கரையாத்துவேன்? கடங்காருக்கு என்ன தம்பி பறிச்சு? தெருவில் போகிறப்போ தோளில் துண்டை பிடிச்சி கேட்பாங்க தம்பி. என்ன தம்பி செய்வேன்? ஏமாற்றம் ஏமாற்றத்தில் இல்லை. ஏன் மாற்றம் மாற வேண்டியது ஏமாறுபவர்களா, மாற்ற வேண்டியது ஏமாற்றுபவர்களையா? மாறாதது சமூகம். பத்தனை போலவே பகல் வேகம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலத்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, உங்க நாட்டிலே, நம் நாட்டிலே.